எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரையே, ஃபிஷ் ஃப்ரைன்றது ஃபிஷ் மசாலான்னு கூட சொல்லலாம். ரெண்டு தான் ஆர்டர் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது வந்து ஷேர் பீஸ் தான் வந்துடும், ரெண்டு போதும் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங்னால் அவங்க நல்லா க்ளீன் பண்ணியிருப்பாங்க, அது நம்மளுக்கு தெரியல, நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன். யூடியூப்பில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இது க்ளீன் பண்ணேன், அது எவ்வளோ நாளுக்கு இது என்ன இருக்குது நம்மளுக்கு தேவையில்ல. அதில் அப்படி என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெந்நீக்கரை ஊற்றிடலாம். இது என்ன பண்ணலாம், இது ஊற்றினோடனே என்ன மாதிரி சிம்மல் இருந்தாலும் அதில் போயிடும். தண்ணி ஊற்றிட்டு இந்த க்ளீனிங் போட்டால் தான் இது வேலைக்காகும். பால் கணக்கில் வருது, எவ்வளோ கழிஞ்சு இருந்தாலும் இதில் வந்துடும். எவ்வளோ வெள்ளையாக்குது பாருங்க, ஒயிட் கலர் இருக்குது ஃபிஷ்ஷு. அது என்ன ஃபிஷ்ஷாக இருந்தாலும், நண்டு ஃபிஷ்ஷு எதாக இருந்தாலும் முன்னிக்கரு லைம் போட்டு தான் வாஷ் பண்ணணும். இப்போ வந்து ஃபிஷ் மசாலா தான் இது கணக்கு பண்ணலான்னுக்கிறேன். இதில் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் என்ன பண்ணுறேன், ட்ரை சில்லி போட்டுறேன். ட்ரை சில்லி கொஞ்சம் தேவைப்பட்டாலும் காரமாக போட்டுக்கலாம். சால்ட்டு இதில் போட்டுறேன், கொரண்டா பவுடர், அதனால் வந்து ஒரு கொஞ்சம் அது போட்டுக்கலாம். நம்ம மணக்கும் சும்மா சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதில் வந்து பெப்பர் ஃபுல் பெப்பர் போட்டுக்கலாம், ஏன்னா எதனால போட்டுக்கலாம். நான் வந்து பெப்பர் பவுடர் இது பிளாக் பெப்பரு, அதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சாத்தூள் கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம், இதுக்கும் போட்டுக்கலாம், அதுக்கும் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏன்னா போட்டு அது கொஞ்சம் இதாகும். அதுக்கு நம்ம சால்ட்டு போடணும், கொஞ்சம் சால்ட்டு இதில் போட்டுக்கலாம், ஏன்னா மசாலா நல்லா பிடிக்கும். அதை அப்புறம் கிளறிக்கலாம், இதுக்கு போடும்போது அதுக்கும் போட்டுடலாம். ஜிஞ்சர் கல்லி ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம், இல்லை பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். அது ஜிஞ்சர் கல்லி பேஸ்ட் போட்டுக்கிறேன், இந்த உப்பு போட்டு இது போட்டுக்கிறேன். இதாக ஏன்னா அது அந்த கலர் பிடிக்கிறதுக்காக இது சும்மா பாருங்க, சும்மா அப்படியே போட்ட போதும் கலர் சூப்பராக வந்துடும். போயிட்டு வந்துட்டு மஞ்சள் கலரில் வந்துச்சு பாருங்க, இது அப்படியே விட்டும். இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது என்ன பண்ணலாம், நல்லா அரைச்சிச்சு மஞ்சிட்டுக்குது. இப்போ வந்து இதில் போட்டு மறுபடி இது பண்ணிடலாம், ஏன்னா இதில் ட்ரை பண்ணால் தான் அது நல்லா ஃப்ரீ ஆகும். ஃப்ரைக்கு வேறு மசாலா, இருந்தாலும் இந்த மசாலா இதில் கட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே ஊட்டும், இது அப்படியே இருக்கட்டும். ஃபிஷ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறேன். இப்போ மசாலா இதில் போட்டு இது பண்ணுறதுனால மசாலாக்கு இதில் லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம், சும்மா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ரெண்டு இதில் போட்டுக்கலாம், பாருங்க ஃபுல்லு இது. அதாவது ஒரு ஃபிஷ்ஷு வந்து ஒரு ஒரு நிமிஷத்தில் கூட வந்துடும், ஒன்று பிரச்சனை இல்லை. இப்போ 15 நிமிஷம் அப்படியே பிரச்சாரம் சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன பண்ணலாம், ஃபிஷ் ஃப்ரை ஆகிடுச்சு. நான் ஃபிஷ் மசாலான்னு தான் சொல்லிக்கிறேன், மசாலா ஃபிஷ் இது. அந்த மசாலா வந்து இதில் இருக்குது, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் செக் பண்ணுற புளி கிளிக்கு இதாக இல்லையா என்னன்றது புளி செக் பண்ணிக்கலாம். லைம் போட்டுக்கலாம், இல்லைனாக்கா மினிக்கடம்பு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சிலவு பண்ணிக்கலாம், கொஞ்சம் சிலவு பண்ணிக்கிறது மேலாம் தெரியுது, கொஞ்சம் சிலவு இல்லை, ஏன்னா சீக்கிரம் ஃபிஷ்லாம் வந்து ஃபுல் ஃபயரில் தான் வேகக்கூடிய அவசியம் இல்லை. சரிங்களா, உப்பு வந்து லைட்டாக கம்மியாக்குது, ஏன்னா கம்மியாக போட்டு அப்புறம் மறுபடியும் போட்டுக்கலாம். நான் போட்டுட்டு கைவிட்டு சாப்பிடணும் அவசியம் கிடையாது.
உப்பு கொஞ்சம் கம்மி, ஃபுல் மசாலா இதில் இதாகிடும். கொஞ்சம் புளிப்பு வேணும், லைம் போட்டுக்கிறது ஓகே, லைம் இல்லை சரி, வினிகர் வினிகர் இல்லை லைம் கொஞ்சம் அப்படி என்ன பண்ணுறேன், வினிகர் வந்து ஊற்றிடுறேன். இப்போ தான் அந்த டேஸ்ட் அது கொடுக்கும். இப்போ அது வெந்துச்சானன்றது வெந்துச்சுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஒரு ஃபோர்க்கில் ஒரு நைஃப் போட்டுருவோம். ம், பாருங்க. ஏன்னா என்னடா ஓ நேரம் வந்து இல்லையா, ஸ்லோ ஃப்ரையில் தான் இது க்ளீனாக வந்துடுச்சு. இது ஃபிஷ் ஃப்ரையில் ஃபிஷ் மசாலா. இது இதில் வந்து தக்காளி கீக்கெல்லாம் நான் எதுவும் ஆட் பண்ணல, வெங்காயம் ஆட் பண்ணல, ஒன்றும் இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கொத்தமல்லாம் அது வேணும், கஸ்தூரி மேத்தி அந்த மேத்தி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வச்ச உடனே அப்படியே வண்டி வருது. சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணுங்கள்.